ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய நேயர்களே, இதுவரை லேவியர் புத்தகத்தினுடைய அதிகாரத்தை எடுத்து அதனுடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்றைய நாளிலே அத்தொடர்ச்சியாக அவருடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். எனவே இப்பொழுது முதல் பகுதியாகிய இரத்தத்தின் புனிதம் 17வது அதிகாரத்துக்குள்ளே உள்ளே நுழைவோம். 17 அதிகாரம், இரத்தத்தின் புனிதம். இந்த பகுதியை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். 17 அதிகாரத்தில் 1-9 வசனங்கள் முதல் பகுதியாக கருதப்படுகிறது. இது பலிப்பொருளான விலங்குகளை பலியிடும் முறை, அதாவது பலிப்பொருட்களை கொண்டு வருகிறார்கள், அந்த விலங்குகளாக இருக்கிறது, இந்த விலங்குகளை எப்படி பலியிடுவது என்பதற்கான முறையை சொல்கிறது. 2வது பகுதி இரத்தத்தை உண்ணாதிருப்பது குறித்த சிந்தனையை தருகின்றது. அது 10 வசனத்திலிருந்து 16 வசனம் வரை. எனவே இதில் 16 வசனங்கள் தான் இருக்கிறது, சிறிய அதிகாரம் என்றே சொல்ல வேண்டும். 17 அதிகாரத்தை, எனவே 17 அதிகாரத்தில் 1-9 ஒரு பகுதியாகவும், 17 அதிகாரம் 10-16 இன்னொரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்பொழுது நாம் நேரடியாக 17 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கு போவோம். வழக்கமாக ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முதல் வசனமே முன்னுரை போல அமைகிறது. மீண்டும் மீண்டும் நாம் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். என்றால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் யாவே இறைவன் மோசையோடு பேசுகிறார், அல்லது மோசேயும் ஆரோனோடு பேசுகிறார், அல்லது ஆரோனோடு மட்டும் பேசுகிறார். பொதுவாக ஆரோனும் மோசையும் இணைத்தே பேசப்படுகிறார்கள். எதெல்லாம் சமூகம் சார்ந்த சிந்தனைகளாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மோசையோடு இறைவன் பேசுகிறார். சமூகமும் திருவழிப்பாடும் இணைந்த ஒரு சூழலில் வருகின்ற போது மோசையும் ஆரோனும் பேச இணைந்து பேசுகிறார்கள் இறைவனோடு. திருவழிபாடு அல்லது வழிபாடு மட்டும் சம்பந்தப்பட்டது என்றால் ஆரோனோடு மட்டும் இறைவன் பேசுகின்ற நிலையை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் முதல் வசனத்துக்கு வருவோம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் எல்லா இஸ்ரேல் மக்கள் ஆகியோரிடம் நீ கூற வேண்டிய ஆண்டவரின் வார்த்தை இதுவே. எனவே இது சட்டப்பூர்வமானது. இறைவன் சொல்லிவிட்டார் என்றால் அதை மீறுவதற்கென்று யாருக்கும் உரிமை கிடையாது. எல்லாரும் இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய கட்டளைகள் என்பது புனித கட்டளைகள். இது மனிதர்களை பயமுறுத்துகிற கட்டளை அல்ல, மனிதர்களுக்கு வந்து வெறுப்பை ஏற்படுத்துகிற கட்டளைகள் அல்ல. மனிதர்கள் விருப்பத்தோடு இந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு நலன்மிகு கட்டளைகளாகத்தான் இந்த கட்டளைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு சுமையாக இந்த கட்டளைகள் இருக்கப் போவதில்லை. எனவே இந்த கட்டளைகளை எல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தோடு இந்த பகுதி தொடங்குகிறது. இப்பொழுது 3வது வசனத்துக்கு வருவோம். இஸ்ராயல் குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் மாடு, ஆடு அல்லது வெள்ளாடு இவற்றை சந்திப்பு கூடார வாயிலான ஆண்டவர் உரையும் இடத்தில் அவரது திருமுன் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால் அது அவருக்கு பழியாகும். குருதி சிந்தி செய்ததால் அவர் தமது இனத்தினின்று அழிக்கப்படுவார். ஆக இந்த பலிப்பொருள் என்பது சந்திப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தில் மட்டும்தான் பலி செலுத்தப்பட வேண்டும். வெளியில் எங்கு பலி செலுத்தப்பட்டாலும் அது பலியாகாது. நம்ம இதை தொடக்க காலத்திலிருந்து பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய பலியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த நாடாகிய ஊரிலிருந்து ஹாரானுக்கு வந்து, மீண்டும் ஹாரானிலிருந்து அவர் இந்த வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டுக்குள்ளே நுழைகின்ற போது பல்வேறு இடங்களிலே பலி கொடுக்கிறார். அவர் பலி கொடுத்த இடங்கள் எல்லாம் பிற்காலத்தில் திருத்தலங்களாக மாறியது, புனித தலங்களாக. இன்றும் அப்படிதான் இருக்கலாம், இன்றைக்கும் அவை கருதப்படுகின்றன. அப்படிப்பட்ட தலங்கள் பல அழிந்து விட்டன. இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த காலத்திலே, தாவீது அரசன் காலத்திலேயே
ஷிலோ என்கிற புனிதத்தலம் அழிந்து விட்டது. தாவீதரசனுக்கு முந்தைய காலத்தில் அது அழிந்து விட்டது. எனவே காலகாலமாக இப்பொழுது இந்த கில்கால் என்கிற இடத்தை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே இருக்குமே தெரியாது. இங்கே இருக்கின்றவர்களால் அடையாளம் காட்ட முடிகிறது, ஆனால் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பலிபீடம் அந்த 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 பகுதியை பகுதியை அடையாளம் காண்கிறார்கள் என்றால், கில்கால் என்பது யோர்தான் நதிக்கு அவர்கள் கடந்து யோர்தான் நதியை தாண்டி வந்த உடனே அவர்கள் பலி கொடுத்த இடம். யோர்தான் கரையை ஒட்டி அக்கறையை ஒட்டி தான் இருக்கிறது, மேற்கு கரையை ஒட்டி தான் இருக்கிறது. அதன் பிறகுதான் அவர்கள் செரிக்கோ நகரின் மீது படையெடுத்து போகிறார்கள். ஆனால் அந்த இடத்தை இதுவரை அடையாளம் காண முடியவில்லை. இதெல்லாம் புனித தலங்கள். எனவே அந்த அவர்களுடைய புனித தலங்கள் எல்லாமே இறைவனுடைய முக்கியமான திருத்தலங்களாக பின்னாலே வழக்கத்தில் வந்தது. ஆபிரகாம் பலியிட்டதாக இருக்கலாம், அல்லது யாக்கோப்பு பலி கொடுத்ததாக இருக்கலாம், அல்லது ஈசாக்கு பலி கொடுத்த இடங்களாக இருக்கலாம். எல்லாமே புனித தலங்களாக கருதப்படுகின்றது. எனவே இந்த பலி கொடுத்தல் என்பதற்கு அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன், இங்கும் பலி கொடுத்தல் என்பது வெறுமனே ஆடு மாடுகளை வெட்டுவது அல்ல. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அதற்கென்று ஒரு தனி இடத்தை தயாரிக்க வேண்டும், அந்த இடத்தை புனிதப்படுத்த வேண்டும், அந்த இடம் புனிதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பலி கொடுக்கின்ற விலங்கு என்பது பலி கொடுக்கிறவரையே இறைவனுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. அது ஒரு உயிர், மனித உயிரை இறைவனுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. எனவே அது எங்கும் பலியிட முடியாது, குறிப்பிட்ட இடத்தில்தான் அது பலி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி யாராவது ஒருவர் வேறு ஒரு இடத்தில் பலி கொடுத்தால் அது பழிக்குரியதாகும், அவருக்கு பழியை கொண்டு வரக்கூடியது. அப்படிப்பட்டவர் மிருகத்தினுடைய குருதியை வேறு இடத்தில் சிந்துவதற்கு காரணமாக இருக்கிறவர் தமது இனத்தில் நின்று அழிக்கப்படுவார் என்கிற கடுமையான ஒரு கட்டுக்கோப்பை அல்லது கட்டளையை இங்கே யாவே கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். 5வது வசனம், எனவே இஸ்ராயேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகின்ற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலுக்கு ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துவார்கள். இதை இன்னொரு பின்னணியும் நாம் பார்க்க வேண்டும். வடநாடு என்று பிரிந்த பிறகு 921 அல்லது 922 நாம் இந்த கணக்கில் கொண்டு வரலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு 922 ஆண்டுகளுக்கு முன்னால் வடநாடு தென்னாடு என்று பிரிந்தது. தென்னாட்டிலே எருசலேம் ஆலயம் இருந்தது. வடநாட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள், எங்கெங்கெல்லாம் மலை முகடுகள் இருந்ததோ, மலை உச்சிகள் இருந்ததோ அங்கெல்லாம் அவர்கள் குடியேறினர், பலி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனாலதான் இறைவாக்கினர்கள், குறிப்பாக ஓசையா இறைவாக்கினர், அதே மாதிரி ஆமோஸ் இறைவாக்கினர், நீங்கள் எங்கெங்கெல்லாம் மலைகள் உயர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் என்று சொல்வார்கள். பிற தெய்வங்களுக்கு பலி கொடுப்பதை, அதாவது யாவே என்கிற பெயரிலே பிற தெய்வங்களுக்கு நீங்கள் பலி கொடுக்கிறீர்கள், இது சரியான வழிபாடு அல்ல, இது முறையற்ற வழிபாடு, நீங்கள் இந்த மலை முகடுகளில் பலி கொடுப்பதும் பிற தெய்வங்களுக்கு பலி கொடுப்பதும் ஒன்று, இது விபச்சாரம் என்று பட்டுவத்தனமாக பேசுகிறார்கள். ஒருவேளை இந்த சிந்தனை இதன் அடிப்படையில் வந்திருக்க வேண்டும். எருசலேம் ஆலயம் மட்டும்தான், அது மட்டும்தான் புனிதத்தலம். எனவே உங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் இங்கே கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை கூடாரம் அல்லது சந்திப்பு கூடாரம் என்பது எருசலேம் ஆலயத்தை முன்னிறுத்துகிறது. இறைவனுக்கு பலி கொடுக்க வேண்டிய இடம் எருசலேம் ஆலயம் தான். இறைவனுக்கு பலி கொடுக்க வேண்டிய இடம் சந்திப்பு கூடாரத்தினுடைய அந்த உட்பகுதி மட்டும்தான். எனவே நீங்கள் சந்திப்பு கூடாரத்துக்கு வெளியிலோ பாளையத்துக்கு வெளியிலோ உடன்படிக்கை நீங்கள் பலி கொடுத்தால் அது சரியான உடன்படிக்கை அல்ல. நீங்கள் சந்திப்பு கூடாரத்துக்கு வெளியேவோ அல்லது பாளையத்துக்கு வெளியிலோ நீங்கள் பலி கொடுத்தால் அது உண்மையான பலி அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்லுகிறார். எனவே அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துங்கள். கூடார வாயிலுக்கு வந்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து நல்லுறவு பலிகளாக செலுத்துங்கள். அதற்கடுத்து 6வது, அங்கு குரு அந்த இரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும்
ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார். அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது. இது அவர்களுக்கு என்றும் உள்ள நியமம் ஆகும். ஆக இந்த பலி கொடுக்கின்றது எப்படி, பலியை எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன் உதாரணத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த பலி நல்லுறவு பலியாக இருக்க வேண்டும், சந்திப்பு கூடாரத்தில் உள்ளே நடக்க வேண்டும், அங்கிருக்கிற பலிபீடத்தில் நடக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் அது எரிபலியாக கொடுக்கப்பட வேண்டும். எரிபலி என்கிறபோது கொழுப்பை எரித்தல், அது நறுமண பலியாக மாறுகிறது. ஆனால் 7வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது. பேய்களுக்கு பலியிடுதல், நீங்கள் இங்கே பேய்களுக்கு பலியிடுதல் என்கின்ற அந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய சொல் வந்து வெள்ளாடுகளை குறிக்கிறது, காட்டு வெள்ளாடுகளை குறிக்கிறது. இந்த காட்டு வெள்ளாடுகள் என்பது எகிப்திய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எகிப்தியர்கள் காட்டு வெள்ளாடுகளை கடவுளாக வழிபட்டவர்கள், ஆடுகளை கடவுளாக வழிபட்டு வந்தவர்கள். எனவே அந்த வெள்ளாடுகள் என்பது இங்கே எகிப்தியர்களுடைய வழிபாட்டை குறிக்கிறது. இதை பேய் வழிபாடு என்று லேவியர் புத்தகம் சுட்டி காட்டுகிறது. அதாவது இது முறையான வழிபாடல்ல, யாவைக்குரிய வழிபாடல்ல, நீங்கள் இன்னும் எகிப்தியருடைய மனப்பான்மையிலிருந்து விடுபடவில்லை. ஏசையா புத்தகம் 13:21, அதே போல ஏசையா புத்தகம் 34:14, இந்த இடங்களிலெல்லாம் வெள்ளாட்டு கடாய்களை பற்றி குறிப்பு வருகிறது. காட்டு வெள்ளாட்டு வெள்ளாடுகளை பற்றி குறிப்பு இருக்கிறது. 2:11-15, ஏனெனில் எரபோவாம் தன் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த ஆடு கன்றுக்குட்டிகள் சிலைகளுக்கும் தானே குருக்களை நியமித்தான். ஆக இது வரலாற்று செய்தி. எரபோவாம் என்பது யார்? சாலமோனுடைய மகன். அவன் ரெகபோவாம். சாலமோனுடைய மகன் ரெகபோவாம். ரெகபோவாமுடைய காலத்திலே வாழ்ந்தவன் தான் எரபோவாம். சாலமோனுக்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறவன் ரெகபோவாம். அவனுடைய மகன் ஆட்சிக்கு வந்த 8 ஆண்டுக்குள்ளாக, அதாவது சாலமோன் இருந்தது 930, 930 என்றால் இயேசு பிறப்பதற்கு 930 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டு இறந்தவுடனே ரெகபோவாம் ஆட்சிப்பிடத்தில் ஏறுகிறான். 8 ஆண்டுகளில் நாடு 2 பிரிகிறது. சாலமோன் ஒரு தவறை செய்தான். ஜெரபோவாம் என்கிறவன் வடநாட்டு பகுதியைச் சேர்ந்தவன், 10 இனங்களில் முக்கியமானவன். அவன்தான் எருசலேம் கோவில் கட்டுவதற்கு மேற்பார்வையாளனாக இருந்தான். அவன் சாலமோனிடத்தில் சில கேள்விகளை கேட்டான். அப்படி கேட்டபோது சாலமோனுக்கு வெறுப்பு வருகிறது அவன் மேலே. அவனை நாடு கடத்துகிறான் எகிப்துக்கு. அவன் சாலமோனுடைய இறப்புக்கு பிறகுதான் மீண்டும் நாட்டுக்கு திரும்புகிறான். திரும்பியவன் தன்னுடைய இன மக்களை எல்லாம், 10 இனங்களையும் ஒன்றிணைக்கிறான். இப்பொழுது சாலமோனுக்கு பதிலாக அவனுடைய மகன் வந்திருக்கிறான். சாலமோன் நம்மை எல்லாம் மதிக்கவில்லை, அவன் மதிக்கவில்லை, உண்மையில் வடநாட்டு மக்களை மதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, வடநாட்டு மக்களை அவன் பிரித்தாழ்வதற்கு முயற்சி எடுத்தான். வடநாட்டு மக்கள் ஒவ்வொரு இனத்தினுடைய தலைவர்களையும் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக எருசலேமிலிருந்து தலைவர்களை கொண்டு வந்தான். அவர்களை அதனுடைய பொறுப்பாளர்களாக நியமித்தான். இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால் சாலமோனுடைய இறப்புக்கு பிறகு ரெகபோவாம் வந்திருக்கிறான். எனவே நம்முடைய கருத்தை சொல்லுவோம், சாலமோன் நம்மை மதிக்காததை எடுத்து சொல்லி இவன் நம்மை மதிக்க வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்போம் என்று எல்லாரையும் குழுவாக அமைத்து அழைத்து வருகிறான். ஷெக்கேம் என்கிற இடத்துல எல்லாரும் கூடுகிறார்கள். வடநாட்டிலே ஒரு முக்கியமான பகுதி ஷெக்கேம். அங்கே எல்லாரும் கூடுகிறார்கள். 2 குழுக்கள் இருக்கிறார்கள். ஒன்று 10 இனங்களுடைய குழு ஒன்று இருக்கிறது. ரெகபோவாம் அவருடைய குழு கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது ஜெரபோவாம் எழுந்து கேட்கிறார், உன்னுடைய தந்தை வந்து எங்களை மதிக்கவில்லை, எங்களை அடிமைப்படுத்தினான், எங்களுடைய வேலைகளை மட்டும் அவன் பயன்படுத்தினான், அவன் கோவிலை கட்டி கொண்டான், நாங்கள் இந்த கோவிலுக்காக உழைத்திருக்கிறோம்,
இந்த யூதா நாட்டில் இருக்கிற எருசலேம் கோவில் எங்களுக்கு அவசியமே இல்லை, இருந்தாலும் அவனுக்காக நாங்கள் உழைத்தோம், இப்பொழுது நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம், அவன் இறந்த பிறகு உன்னை நாங்கள் அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், சாலமன் போல் நடக்கக்கூடாது என்று இவனிடத்தில் கேட்கிறார்கள். இவன் சரி சரி நான் உங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்குறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறான், மீண்டும் இவன் தன்னுடைய பகுதிக்கு போகிறான், எருசலேமுக்கு திரும்புகிறான். எருசலேமுக்கு போன உடனே மூத்தவர்களை எல்லாரும் அழைக்கிறான். நீங்கள் 1 அரசர் புத்தகம் 12 அதிகாரத்தை எடுத்தால் இதற்கான தெளிவு கிடைக்கும். அப்போ இவன் இந்த மூத்தவர்களை எல்லாம் அழைக்கிறான். இவர்களெல்லாம் வந்து இவர்களிடத்தில் கேட்கிறான், இப்படி இவர்கள் வடநாட்டு மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, அவர்களையும் அழைத்து போக வேண்டும், நாமெல்லாம் ஒரே யாவினுடைய பிள்ளைகள், எனவே வடநாட்டு வடப்பகுதியில் இருக்க 10 கோத்திரங்களை இணைத்து செல், அதுதான் நல்லது, அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள், அவர்களை மதித்து நட என்று சொல்கிறார்கள். மீண்டும் அவன் இளைஞர்களை அழைக்கிறான். இளைஞர்களை அழைத்த போது இந்த இளைஞர்கள் அவனுக்கு என்ன அறிவுரை கொடுக்கிறார்கள், இல்லை இல்லை இல்லை, அவர்களை நாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் நமக்கெல்லாம் பணி செய்வதற்கு அல்லது ஊழியம் புரிவதற்கு தான் இருக்கிறார்கள், நீதான் உண்மையான அரசன், உனக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எனவே நீ அவர்களை எப்படியும் நடத்தலாம் என்று அறிவுரை சொல்கிறான். அதனால் இப்பொழுது ரெகபோபாம் என்ன செய்கிறான், இளைஞர்கள் கொடுத்த அறிவுரைப்படி கேட்டு இந்த இளைஞர்கள் என்ன சொன்னார்களோ அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் மிகப்பெரிய நாட்டு பிரிவினையை ஏற்படுத்தியது. நாடு இரண்டாக பிரிந்தது, வடநாடு தென்னாடு. தென்னாட்டுக்கு ரெகபோபாம், தென்னாடு என்பது இரண்டு இனம், ஒன்று யூதா இனம், இன்னொன்று பெஞ்சமின் இனம். இந்த ரெண்டு இனமும் யூதா என்று அழைக்கப்பட்டது. வடநாடு 10 இனங்களாக ஒன்றிணைந்து இஸ்ராயேல் என்று அழைக்கப்பட்டது. அந்த இஸ்ராயேலின் அரசனாக ஜெரொபாம் ஆட்சிப்படுத்திட்டு வருகிறான். அவன் ஆட்சிப்படுத்திட்டு வந்தபோது அவன் செய்கின்ற முதல் நடவடிக்கை தான் என்ன, இப்பொழுது நீங்கள் வாசித்தது ரெண்டு குறிப்பேடு 11 அதிகாரம் 15 வசனம். ஏனெனில் ஜெரொபாம் தன் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த ஆடு கன்றுக்குட்டி சிலைகளுக்கும் தானே குருக்களை நியமித்தான். தானே ஜெரொபாம் அல்லது யெரொபாம் என்ன செய்கிறான், ஆங்கிலத்திலே ஜெரொபாம் என்று அழைக்கிறோம், தமிழிலே யெரொபாம் என்று அழைக்கப்படுகிறது. அவன் என்ன செய்தான், தொழுகை மேடுகளை அமைத்தான். அவன் எருசலேம் ஆலயத்துக்கு பதிலாக, கோவிலுக்கு பதிலாக வடநாட்டின் வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் எல்லைகள் போல, வடநாட்டினுடைய வடக்கு எல்லை தெற்கு எல்லை போல இரண்டு பலிப்பிடங்களை அமைத்து, தொழுகை மேடுகளை அமைத்து, அதில் பொன் கன்றுக்குட்டியை வைத்தான். சமாரியா பகுதியா? சமாரிய பகுதி. ஆனால் அவன் வைத்த இடம் மேலே வடக்கு பகுதியிலே தான், தான் என்பதுதான் வடக்கு பகுதியினுடைய எல்கை, கீழே பெத்தேல் என்பது தெற்கு பகுதியினுடைய எல்லை. பெத்தேலில் ஒரு பலிபீடமும் தானில் ஒரு பலிபீடம் அமைத்து இரண்டிலும் அவன் பொற்கன்றுக்குட்டிகளை அமைத்தான். அதற்குத்தான் அவர்கள் வழிபாடு நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, வேறு எதற்கும் அவன் வழிபாடு நடத்துகிறான், தான் செய்திருந்த ஆடு கன்றுக்குட்டி சிலைகள். எனவே ஆடுகள், கன்றுக்குட்டிகள் மட்டுமல்ல, ஆடுகளையும் அவன் சிலைகளாக வைத்து வழிபடுகிறான். இங்கே இந்த நாம் குறிப்பிடுகின்ற பேய்கள் என்பது இந்த ஆடுகளின் வழிபாட்டைத்தான் குறிக்கிறது. இதே போல நீங்கள், அது மட்டுமல்ல, அவன் லேவியர்கள்தான் குருக்களாக இருக்க வேண்டும். யாரை நியமிக்கிறான்? ஏனெனில் யெரொபாம் தம் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த ஆடு கன்றுக்குட்டி சிலைகளுக்கும் தானே குருக்களை நியமித்தான். தானே குருக்களை நியமித்தான் அப்படின்னா என்ன பொருள்? அவன் லேவியர்களை குருக்களாக நியமிக்கவில்லை, தான் விருப்பப்படி குருக்களை நியமித்தான். 10 இனங்களிலிருந்தும் குருக்களை நியமித்தான். அப்படி என்றால் இந்த லேவியர்தான் குருக்களாக இருக்கின்ற நிலை வடநாட்டிலே முழுவதுமாக மாற்றப்படுகிறது. யாரும் குருக்களாக இருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை வடநாட்டிலே கொண்டு வருகிறவன் ஜெரொபாம், அல்லது தமிழிலே யெரொபாம், ஆடுகளுக்கு பலி கொடுத்தல். இதை இப்பொழுது மீண்டும் ஏசாயா புத்தகம் 13:21 வாசியுங்கள். மீண்டும் அந்த ஆடுகள் பற்றிய குறிப்பு வரும், வெள்ளாடுகள் பற்றிய குறிப்பு
ஆனால் காட்டு விலங்குகள் அங்கே படுத்து கிடக்கும். ஊளையிடும் குள்ளநரிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். தீக்கோழிகள் அங்கே தங்கியிருக்கும். வெள்ளாட்டு கிடாய்கள் அங்கே துள்ளித் திரியும். வெள்ளாட்டு கிடாய்கள் என்பது இங்கே ஏறக்குறைய இந்த பேய்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது விரும்பத்தகாத விலங்கினங்களுடைய வரிசையிலே வருகிறது. ஆமாம். அப்படி என்றால் இந்த இசையா இறைவாக்கின வெள்ளாட்டு கிடாயை தவிர்க்கின்ற ஒரு விலங்காகவே பார்க்கிறார். ஏனென்றால் இவை எகிப்திய வழிபாட்டோடு தொடர்புடையவையாக இருந்தன. அது மட்டுமல்ல, வடநாட்டிலே ஆடுகளுக்கு பலி கொடுக்கின்ற பழக்கத்தையும் புகுத்திவிட்டார்கள். எனவே இத்தகைய பல பழக்கங்கள் ஒழிய வேண்டும் என்பதற்காக விலங்கினங்களில் ஒதுக்கப்பட வேண்டிய விலங்கினங்கள், பாலைவனங்களிலே சுற்றித் திரிகிற வாழுகின்ற விலங்கினங்களாக இந்த வெள்ளாட்டு கிடாய்களை குறிப்பிடுகிறார் ஏசையா. 34:14 கூட மீண்டும் அது வலியுறுத்தப்படுகிறது. 34:14 ஏசாயா. காட்டு விலங்குகள் கழுதை புலிகளுடன் சேர்ந்து திரியும். காட்டாடுகள் ஒன்றையொன்று கத்தி அழைக்கும். ஆக இங்கும் காட்டு ஆடுகள், வெள்ளாடுகளை பற்றி குறிப்பு இருக்கிறது. ஆக இந்த வெள்ளாடுகள் அல்லது காட்டாடுகள் என்பது இங்கே பேய்களை சுட்டி காட்டுகிறது. பேய்க்கான வழிபாடை சுட்டி காட்டுகிறது. இஸ்ராயல் மக்கள் செய்யக்கூடாத வழிபாடாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. எனவே இத்தகைய வழிபாடுகளை நீங்கள் செலுத்தக்கூடாது. இதுதான் உங்களுக்கு நியமனம், இதுதான் உங்களுக்கு கட்டளை. எனவே வழிபாடு என்பது தூயதாக இருக்க வேண்டும். தவறான வழியில் நீங்கள் வழிபாடு நடத்தக்கூடாது. இந்த வழிபாட்டை நீங்கள் எங்கும் நடத்தக்கூடாது என்றால் வடநாட்டு மக்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமிலே வழிபாடு நடத்துவதற்கு பதிலாக எங்கே வழிபாடு நடத்தினார்கள்? அங்கே தேவையான இடங்களை, மேடையில் தொழுகை மேடுகளை அமைத்து, குறிப்பாக வடக்கு எல்லையிலும் தெற்கு எல்லையிலும். அது மட்டுமல்ல, அந்த வடநாடு முழுவதுமே தொழுகை மேடுகள் இருந்தன. தான் பெத்தேல் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும், எருசலேமில் தென்னாட்டில் மட்டும்தான் ஒரே இடத்தில் வழிபாடு. வடநாட்டில் பிற இடங்கள் முழுவதுமே வழிபாடு ஆரம்பித்து விட்டது. எனவே இதை சுட்டி காட்டுவது போல இந்த வாசகங்கள் இருக்கிறது. எனவே இந்த பாளையத்துக்கு வழியோ அல்லது வேறு எங்குமோ வழிபாடு நடத்த, இந்த பலி செலுத்தல் நடத்தக்கூடாது. குறிப்பிட்ட அந்த இடம், பலிபீடம் உள்ள சந்திப்பு கூடாரம் அல்லது பிற்காலத்தில் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு பலிபீடம், அங்குதான் பலியிட வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த 7 சுட்டி காட்டுகின்றது. மற்றதெல்லாம் பேய்களுக்கான வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. 8 எனவே நீ அவர்களிடம் கூற வேண்டியது, இஸ்ராயல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியர்களிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிடில் அவர் அவரது இனத்தவருள் இராமல் அழிக்கப்படுவார். ஆக இதுவும் கடுமையான ஒரு தண்டனை. வெளியிலும் வழிபாடு நடத்தக்கூடாது, சந்திப்பு கூடாரம் தவிர. இது யாருக்கெல்லாம் இது கடப்பாடு உடையதாக இருக்கும்? இஸ்ராயல் வீட்டாரிலும் அவர்களோடு தங்கும் அந்நியர்களுக்கும் இது பொருந்தும், சட்டம் பொருந்தும். எனவே இந்த 1-9 எதை பற்றி பேசுகிறது? வழிபாட்டு விலங்குகளை பலியிடுகின்ற முறைகள் பற்றி பேசுகிறது. இது பிற்காலத்திய எருசலேம் ஆலய வழிபாட்டையும் சுட்டி காட்டுவதாக அமையும். அதேபோல வடநாடு தென்னாடு என்று பிரிந்த பிறகு வடநாடு நடத்திய தவறான வழிபாட்டு முறைகளையும் இது சுட்டி காட்டும். 16 வருவோம். இது 2 பகுதி, இரத்தத்தை உண்ணாதிருத்தல். எனவே இதுதான் இதனுடைய மைய சிந்தனை. இரத்தத்தை யாரும் உண்ணக்கூடாது. எனவே வழிபாட்டு முறையை தெளிவுபடுத்தியவர் இப்பொழுது 10-16 இரத்தத்தை ஏன் உண்ணக்கூடாது என்பதற்கான சில நெறிமுறைகளை சொல்கிறார். இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அந்நியரிலும் ஒருவர் குருதியை அருந்தினால் குருதி அருந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன். ஆக இங்கே இந்த அந்நியர் என்கிற வார்த்தை இணைக்கப்படுவதிலிருந்து இது பிந்தைய காலகட்டத்துக்கான ஒரு சிந்தனை என்பதையும் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் பாலைவனத்திலே சீனாய் மலை அடிவாரத்தில் தங்கியிருந்த போது அந்நியர்களுக்கான வாய்ப்பே இல்லை. அவர்களெல்லாம் ஒரே இனமாகத்தான் இருந்தார்கள். இது அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்த பிறகு
கனானியர்களோடு வாழ வேண்டிய அல்லது பிரேசியர்களோடு இணைந்து வாழ வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் அரசுகளை அமைத்த போது அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே அந்நியர்களுடைய நடமாட்டங்கள் வர ஆரம்பித்தது. வடநாட்டு அரசர்கள் எல்லாமே அவர்கள் மனமுடித்த மங்கையர்கள் கூட வடநாட்டில் பிற இனத்து மங்கையர்களாக இருந்தார்கள். குறிப்பாக நாம் ஆகாப் அரசனை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆகாப் அரசன் மணந்தது ஈசபேல் என்கிற ஒரு வெளிநாட்டு அல்லது அந்நிய பெண், புனிஷிய நாட்டு பெண். எனவே இதெல்லாம் வழக்கமாக மாறிவிட்டது. சாலமோன் அரசன் கூட எகிப்திய அரசியை மணந்தான். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்டீரை அவன் தன்னுடைய அரசவையை வைத்து கொண்டான், அவனுடைய அரண்மனையிலே வைத்திருந்தான் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். இங்கே அந்நியர் என்கிற வார்த்தை ஏறக்குறைய இவர்களுடைய பிந்தைய கால வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. வடநாட்டு கனானியரோடு உள்ள தொடர்பு வந்த பிறகு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் வாழ்ந்தபோது நடந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. லேவியர் புத்தகம் சுட்டி காட்டுகின்ற அவர்களுடைய தொடக்க கால சூழலை இது முழுமையாக சொல்லவில்லை. இருந்தாலும் நாம் லேவியர் புத்தகத்திலே பார்ப்பதனால் இதை தொடக்ககால சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, லேவியர் புத்தகத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருத்தந்தையவர்கள் மிக எளிய முறையிலே நமக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.